வையகம் பார்த்த வயங்களினி கையகள கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நாம் மாதந்தோறும் நான்காவது காரிக்கிழமை தமிழினுடைய வரலாற்றை, தமிழ் மொழிக்கும் இந்தோ ஐரோப்பிய மொழிகளுக்குமான உறவினை சற்றொப்ப ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரமாக இதுவரை எட்டு சொற்பொழிவுகளை நிகழ்த்தி நிறைவு செய்து இன்றைக்கு நாம் ஒன்பதாவது சொற்பொழிவுக்குள் நுழைகின்றோம். உண்மையில் மிகுந்த நிறைவாக இருக்கிறது இந்த உரைகள். உலகத் தமிழர்களின் காதுகளுக்கு சென்று சேர்ந்து கொண்டிருப்பதை நினைக்கின்ற பொழுது எந்த வகையான பெருந்துணையும் இல்லாமல் அறிவார்ந்த நல்லவர்களின் நற்றுணையால், தம்பிகளின் துணையால் இந்த சொற்பொழிவில் ஐரோப்பிய மொழிகளுக்கு ஏன் உலக மொழிகளுக்கு தாயாக தமிழ் இருக்கிறாள் என்பதை விளக்கி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில்தான் நாம் விளம்பரம் செய்த அடிப்படையில் அரசன் என்ற தமிழ்ச்சொல் இந்த உலகத்தில் நம் தமிழில் எப்படி தோன்றியது, எந்த வேரிலிருந்து தோன்றியது, அந்த அரசன் என்ற சொல் எவ்வாறு தமிழ் இந்தோ ஐரோப்பியமாக மாறிய பொழுது அந்த தமிழ்ச்சொல்லும் எவ்வாறு இந்தோ ஐரோப்பியமாக, அதாவது கீழே இந்தோ ஐரோப்பியமாக மேலே இந்தோ ஐரோப்பியமாக மாறி பல பல சொற்களாக ஆங்காங்கு விளைந்து பயனாகி கொண்டிருப்பதையெல்லாம் இந்த சொற்பொழிவிலே நாம் விளக்க இருக்கின்றோம். மாந்த குல வரலாறு, இந்த மாந்த இனத்தில் வாழ்கின்ற நம்மால் கூட அதிகமான நேரம் ஒதுக்கி எண்ணி பார்ப்பதில்லை. இந்த மாந்தகுல வரலாற்றை நாம் எண்ணி பார்ப்பதில்லை. ஒரு வீட்டிலே நாம் குடியிருந்தாலும் இந்த வீடு எவ்வாறு உருவானது, இந்த வீட்டிற்குள்ள வரலாறு என்ன என்பதை நாம் வீட்டிலே வாழ்கின்ற பொழுது நினைப்பதில்லை. ஒரு நகரத்திலே சென்று நாம் பல நன்மைகளை பெறுகிற பொழுது, விளை நிலத்திலே பல நன்மைகளை பெறுகிற பொழுது அதனுடைய வரலாற்றை எல்லாம் நாம் எண்ணி பார்ப்பதில்லை. ஆனால் அறிவார்ந்தவர்கள் சிலராவது முன்னும் பின்னுமாக இந்த உலக போக்கினை எண்ணிக்கொண்டுதான் இருப்பார்கள். ஒன்றனுக்கு முன்னும் பின்னும் உலகம் உண்டாம் என்பதெண்ணி வாழ்வாய் என்று என் ஆசிரியர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் ஒரு பாடலிலே சொல்லுகின்றார். உண்டனுக்கு முன்னும் பின்னும் உலகம் உண்டு. நமக்கு முன்னும் உலகம் இருந்தது, நமக்கு பின்னும் உலகம் இருக்க போகிறது. நம் அன்னை தமிழ் நமக்கு முன் தோன்றியது, நம் காலத்திற்கு பிறகும் இந்த உலகம் இருக்கிற வரை வாழப்போகின்ற ஒன்று. இந்த மொழி ஆயிரம் ஆயிரம் கோடி கோடி மக்களால் பேசப்படலாம். ஆனால் இந்த மொழி எவ்வாறு தோன்றியது, எந்த அடிப்படையில் இந்த மதிமாந்தனால், அறிவு மாந்தனால், ஹோமோசஃபியனால் உருவாக்கப்பட்டது என்பதை மொழியின் நுட்பத்தை அறிந்த அறிஞர்களின் துணையோடு நாம் விளக்கி கொண்டு இருக்கின்றோம். குழு குழுவாக மாந்தன் தோன்றினான், குடும்பம் குடும்பமாக இணைந்தான், ஊர் ஊராக ஒன்றானான், நகரம் நகரமாக அவன் தன்னை இணைத்து கொண்டான், மெல்ல மெல்ல ஒரு நிர்வாகத்தை, ஒரு ஆட்சி அதிகாரத்தை உருவாக்கி கொண்டான், அந்த குடிகளுக்கான மராமத்து பணிகளை செய்தான், வேளாண்மை பெருக்கினான், குடில்களை அமைத்தான், வீடுகளை பெருக்கினான், கோட்டைகளை அமைத்தான், கொத்தளங்களை அமைத்தான், படைகளை உருவாக்கினான், கருவிகளை உருவாக்கினான். அவன் பிறகு கடந்து கடந்து சென்று உலகமெல்லாம் பரவினான். இதுதான் மாந்தகுலம். மெல்ல மெல்ல ஒரு 50-60-70,000 ஆண்டுகளில் தான் இந்த மாந்தகுலத்திற்கு இப்படிப்பட்ட வளர்ச்சி என்று சொல்கிறார்கள். 60-70,000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த குமுகம் என்கின்ற ஒரு மாந்த, இன்றைக்கு இருக்கின்ற இந்த சூழலில் மாந்தன் இல்லை. விலங்குகளைப் போல் அவன் இருந்தான், விலங்குகளைப் போல் திரிந்தான், விலங்குகளைப் போல் விலகி விலகியே இருந்தான். ஆனால் அவன் குமுகமாக இணைந்ததும், குலமாக இணைந்ததும், அரசாக உருவானதும், ஆட்சியாக மலர்ந்ததும் எல்லாம் ஒரு 60-70,000 ஆண்டு வளர்ச்சி தான் என்று சொல்கிறார்கள். அப்போ ஒரு
அரசன் என்ற சொல் எப்படி உருவாகி இருக்க முடியும் என்று எண்ணி பார்த்தால் அதுவே ஒரு சுவையாக இருக்கிறது. மொழிஞாயிறு பாவாணர் பெருந்தகை இந்த அரசன் என்ற சொல் எவ்வாறு உருவானது என்பதை எழுதியிருக்கிறார். உறவு என்று ஒரு சொல் இருக்கிறது, அதாவது கூட்டமாக சேர்ந்திருக்கிற உறவும் உறவுதான், அது வல்லின ரகரம், உறவினர் என்று சொல்கிறோம், அது உறவு. அது இல்லாமலே இடையினரான அப்போட்ட உறவு என்ற ஒரு சொல் இருக்கிறது, மக்கள் வழக்கில் அது அதிகமாக பயன்படுவதில்லை. உறவு என்ற சொல் இடையினரான உறவு, அந்த உறவு உரம் என்ற சொல்லெல்லாம் வலிமை என்ற பொருளை தரக்கூடியது. பாருங்கள், அப்படியே மக்கள் வாழத் தொடங்கிய பொழுது, வாழ்க்கையை வளர்ச்சியை நோக்கி நகர்த்திய பொழுது சிக்கல்களும் அதை அந்த வளர்ச்சியை தடுக்கின்ற பல்வேறு சூழல்களும் இயற்கையாலும் உருவாக்கப்படும், இயற்கையினாலும் உருவாகும், தன்னை சார்ந்திருக்கிற மக்கள் குலத்தினாலும் உருவாகும். ஒவ்வொரு கட்டத்தையும் இந்த மாந்த குலம் போராடி போராடி கடந்து வந்து கொண்டிருக்கிறது, போராடி கொண்டே இருக்கிறது, கடைசி வரை போராடி கொண்டே தான் இருக்கும். ஒரு குடும்பத்தில் ஒருவன் தலைமை தாங்குகிறான், அவன் குடும்ப தலைவன். ஒரு குடும்ப பொறுப்புகளை ஒரு பெண் இயக்குகிறாள், நடத்துகிறாள், அவள் குடும்ப தலைவி, அதே அந்த தலைமைதான். அந்த தெருவிலே ஒருவன் உருவாகிறான், அந்த தெருவிலே ஒரு சிக்கல் உருவாகிற பொழுது ஒருவன் முன்னெடுத்து செல்கிறான், எல்லாவற்றையும் முன்னெடுத்து அங்கே இருக்கிறவர்களுக்கு சொல்கிறான், அப்பொழுது அவன் தலைவனாகிறான். பக்கத்து ஊரில் இருக்கிறவனோடு சிக்கல் வருகிற பொழுது இந்த ஊர்க்காரன் அவனோடு பேசுகிறான், இரண்டு ஊர்க்காரனும் சேர்ந்து இன்னும் தன்னுடைய உறவுகளை, மக்கள் குலத்தை கட்டி கட்டி எழுப்பி ஒரு தலைமை பண்பு, யாரோ ஒருவன் தலைமை தாங்கி நடத்தி கொண்டே இருக்கின்றார்கள். ஒரு படையிலே தலைமை இருக்கிறது, ஒரு குடும்பத்திலே தலைமை இருக்கிறது, ஒரு ஊரிலே தலைமை இருக்கிறது. அந்த வேட்டை குமுகத்தில் இருந்து வேளாண் குமுகத்துக்கு வந்த பொழுதுதான் இந்த மாந்த குலம் ஒரு படிநிலையை கடந்து வந்தது என்று சொல்கிறார்கள். நிலையாக தங்கி வாழ்ந்ததே வேளாண் குமுகம் மாக உருவான பிறகுதான், வேட்டை குமுகத்திலே கால்நடை மேய்த்த காலத்திலே உருவாகவில்லை. வேளாண் குடும்பம், அந்த வேளாண்மைக்குத்தான் கால்நடையும் தேவையாக வந்தது. அந்த அடிப்படையிலே அங்கே ஒரு தலைமை ஒருவன் தேவைப்படுகிறது என்றால் அவன் விலங்குகளிடத்திலிருந்து பாதுகாப்பதற்கும் மற்ற குழுக்களிடமிருந்து பாதுகாப்பதற்கும் ஒருவன் வருகிறான். அவன் வலிமை உடையவனாக இருந்திருக்க வேண்டும். உடல் வலிமை உள்ளவனாக இருக்கின்றவன் தான் எல்லா சிக்கல்களையும் இன்னல்களையும் இடர்களையும் துன்பங்களையும் தடைகளையும் தாங்கி அவன் நிற்க முடியும். இன்றைக்கும் பார்க்கிறோம், அந்த சுவர் இருந்தால்தான் சித்திரம் எழுதலாம் என்று சொல்கின்றோம். மூளையினுடைய வலிமை உடல் வலிமையில் இருக்கிறது என்றெல்லாம் நாம் சொல்கிறோம். அந்த அடிப்படையிலே உடல் வலிமை உடையவன், உறவு உரம் என்ற சொல்லுக்கு வலிமை என்பது பொருள். அந்த வலிமை உடையவன் தான் உறவு உறவோன் என்று ஆகிறது. உறவோன் என்றால் வலிமை உடையவன் என்று பொருள். அங்கே மக்களை காத்தவன், தலைமையானவனாக இருக்கிறவன், வலிமையானவனாக இருந்தான் அந்த உரம் என்ற சொல்தான். உரம் உரம் உறவு உறவோன் என்றால் வலிமையானவன் என்று பொருள். அந்த உறவு என்ற சொல்தான் உறவோன் என்ற சொல்தான். உறவு என்ற சொல் அறவு என்று தெரிந்து, அறவு அரசு என்று தெரிந்து அரசன் என்ற சொல் உருவானது என்று பாவாணர் மிக அழகாக விளக்குகிறார். பரவுதல் என்று சொன்னால் போற்றுதல் என்று பொருள். அந்த பரவு என்ற சொல் பரசு என்று அதே புகழுதலை போற்றுதலை குறிக்கின்றதாக வகரம் சகரமாக தெரிகிறது. விரவு விரசு, பரவு பரசு என்பது போல் உறவு அறவு என்றாகி அறவு அரசு என்றாகிறது. இப்போ துளிர் விடுகிறது என்று சொல்கிறோம். துளிர் என்று சொன்னால் அந்த மரத்திலே செடியிலே கொடியிலே இலையானது சிறியதாக முன்னோக்கி வருவது, அந்த துள் என்பது துள், துளிர் என்று பொருள், முன்னோக்கி வருவது, அந்த துளிர்ப்பது, அதுதான் துளிர் தளிர் என்றானது. பாருங்கள், அந்த துளிர் என்ற சொல்லிலிருந்து தான் தளிர் என்ற சொல் உருவானது. இங்கே நிகழ்ந்த மாற்றம் உகரம் அகரமாக மாறுகிறது. இத்து கூட்டல் ஊ என்பது தூ, அந்த தொளிர் தொளிர் களிர் தளிர் என்றாகிறது. உகர அகர மாற்றம், துளிர் ஊ இருக்கிறது, அந்த ஊனா ஆனாவாக மாறுகிறது, தொளிர் தொளிர் தளிர். பாருங்கள், புரி என்றால் வளைவு, புரிசை என்றால் சுற்றுமதில் கோட்டை, சுற்றி கட்டப்பட்டுவது தான் புரி என்று பொருள். வளமாக வளைந்த சங்கு வளம் புரி, அந்த புரி என்ற சொல் புரி புரி பரி பரி என்றாகிறது. பரி என்றாலும் வட்டம், பரிவட்டம், நிலவை சுற்றி பரிவட்டம்னு சொல்லுவோம். பரி என்றாலும் வட்டம் என்றாலும் ஒன்றுதான், அந்த பரி என்ற சொல் புரி என்ற சொல்லிலிருந்து வந்தது. அதை போலவே சுவற்றிலே புள்ளி இருக்கிறது, அந்த தன்னுடைய நான்கு கால்களையும் அந்த சுவரிலே பொருத்தி கொண்டு
பூச்சிகளை வேட்டையாடுகிறது. அந்த உயிரிக்குத்தான் புள்ளி என்பதுதான் புள்ளி, புள்ளி பள்ளி என்றானது. இங்கே உகரம் அகரமாக மாறுகிறது, உ ஆவாக மாறுகிறது. உப்பு என்ற ஒரு சொல் நமக்கு தெரியும், உப்புதல், வயிற்றை உப்புதல்னா தெரியும் நமக்கு. நிலத்தில் தண்ணியை பாய்ச்சிரும், கடல் நீரை பாய்ச்சிக்கிறோம், அது மேலே உப்பி கொண்டு வருகிறது. அதனால தான் அதுக்கு உப்புன்னே பேர். அந்த உப்பு என்ற சொல் தான் இந்தோ ஐரோப்பியத்தில், மேலே இந்தோ ஐரோப்பியத்தில் உப்பு என்றே ஆனது. ஆனால் அதை அப் என்று நாம் உச்சரிக்கிறோம், அப் அப் அப்படின்னு சொல்கிறோமே தவிர யூபி என்று எழுதிவிட்டு உப்பு உப்புன்னு சொன்னால் ஆங்கிலம் தெரியலைன்னு சொல்லுவாங்க. ஆனால் எழுதியிருக்கிறது உப்பு தான், ஆனால் அதை அப்புன்னு சொல்கிறோம். பார்த்தீங்களா, அந்த உப் அப்பர் கிளாஸ்ன்னு சொல்கிறான், உப்பர் கிளாஸ்னு சொன்னால் சிரிப்பா, ரே அது உண்மையே உப்பர் கிளாஸ் தாண்டா, உப்பு தாண்டா உயர்ந்ததுராப்பா. உப்பரிகை, உத்தரிகை, உத்தரம், உத்தரவு எல்லாம் உயரத்தை குறிக்கிறது, உயர்வை குறிக்கிறது. உகப்பே உயர்வு என்று சொல்லுகிறார் தொல்காப்பியர். அந்த அடிப்படையில் இந்த உப்பு என்ற தமிழ் தான் உப் என்பது ஓப் அப் என்று ஆகிறது, உகரம் அகரமாக மாறுகிறது. அந்த உப்பர் தான் உப்பு உப்பர்னானது. அந்த உப்பரோடு ஏசு என்ற சொல் சேர்ந்து சூப்பர் என்றானது. இப்போ என்ன சொல்ல வந்தோம், உறவு என்ற சொல் அரவு, உறவு அரவு அதே வலிமை. அந்த அரவு அரசு என்றானது, அரசு அரசன் என்றானது. விரவு விரசு போல, பரவு பரசு போல, அரவு அரசு என்று வகரம் சகரமாக மாறி இப்படி அரசு என்றால் வலிமை என்று பொருள். பாருங்கள், நாம் ஒரு சிறு காலம், இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற காலம் ஒரு சிறு காலம். நாம் இந்த காலத்திலே 50-60,000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய இந்த தமிழின் வரலாற்றை நம்மால் உன்னித்து கூர்ந்து பார்த்து, கருதி பார்த்து, பொருத்தி பார்த்து, எண்ணி பார்த்து, இணைத்து பார்த்து, ஆய்ந்து ஆய்ந்து பார்த்து, மீட்டுருவாக்கம் செய்து அந்த வரலாற்றை சிறப்பாக, அந்த சங்கிலியை தொடரியை உலகத்திற்கு எடுத்து கொடுக்கிறோம். இப்படித்தான் இந்த அரவு அரசு வலிமையானவன். நளி இரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக என்று புறநானூற்றிலே வெண்ணிக்குயத்தியார் கரிகால் பெருவளத்தானை உறவோன் என்று சொல்கிறார். உறவோன் என்றால் வலிமையானவன், அரசன் என்று பொருள். நாம் கதை பேசவில்லை, எவ்வளவு தெளிவாக நாம் அந்த சொற்களை அறிஞர்கள் துணையோடு கண்டெடுத்து நாம் உலகத்திற்கு வழங்குகிறோம் என்பதைத்தான் அந்த இடத்திலே மீண்டும் சொல்லிக்கொள்கிறேன். அவன் கடலிலே கலம் செலுத்தியவன், காற்றின் திசையறிந்து கலம் செலுத்தி உலகத்தை ஞாலத்தை கடலை கலக்கி வந்தவன் சோழன். நளி இரு முன்னீர், முன்னீர் என்றால் கடல், நளி என்றால் செறிவு, இரு என்றால் பெரியது கரியது. பெரிய கரிய கடலில் நாவாயை ஒட்டி வழிதொழிலாண்ட உறவோன், உன் முன்னோர்கள் உறவோன் வலிமையானவர்கள், அவன் வழியிலே வந்த மருகனே, அந்த தொடராக வந்தவனே என்று பாடுகிறார் வெண்ணிக்குயர்த்தியார். நளி இரு முன்னீர் நாவாய் ஒட்டி வழிதொழிலாண்ட உறவோன் மருக. இந்த உறவோன் என்ற சொல்லை சங்க இலக்கியத்தில் ஏராளமான இடத்தில் பார்க்கலாம். எல்லா இடங்களிற்கும் உறவோன் என்றால் வலிமையானவன், அரசன் என்றுதான் பொருள். அந்த உறவு என்ற சொல்தான் வலிமை என்ற பொருளை உள்ள சொல்தான். வலிமையானவன் தான் தலைவன். இன்றைக்கும் பார்த்தால் படை நிலையில் வலிமையானவை, பொருள் நிலையில் வலிமையானவை தான் வல்லரசுகள். முதல் வல்லரசு அமெரிக்காவா சீனாவா, சீனாவா அமெரிக்காவா, எதை வைத்து? அன்றைக்கும் அவனுடைய தனிப்பட்ட தலைவனுடைய உடல் வலிமை, அதன் பிறகு அவனுடைய அறிவு வலிமையை குறிக்கிறது. அந்த வல்லமை என்ற உறவோன் என்ற சொல் அறிவையும் குறிக்கிறது, அறிவு வல்லமையாக மாறுகிற பொழுது. ஆனால் இன்றைக்கும் ஆட்சி அதிகாரம் என்பது படை வல்லமையிலே, அதனுடைய அதிகாரம் ஒரு மனிதனுடைய வல்லமையில், அவன் சார்ந்த அரசினுடைய வல்லமை, வல்லமை வலிமை என்பதுதான் மூலப்பொருள். இந்த உறவு உறவோன் என்ற சொல் அறவோன் என்றானது. இந்த உறவோன் என்ற சொல் எவ்வாறு வந்தது என்பதையும் நாங்கள் இதை இணைத்திருக்கிறோம். இந்த நாஸ்டாட்டிக் ரூட், தமிழ் த மதர் ஆஃப் ஆல் இண்டோ யூரோப்பியன். ஏன் தமிழ் த மதர் என்று சொல்கிறோம்? மூலச்சொல், மூல வரலாறு, ஒரு சொல்லினுடைய மூல வரலாறு, அதை வேர் காண்பதற்கு ஏற்ற ஒரு பொருத்தப்பாடு இந்த தமிழில் தான் இருக்கிறது. உல் என்பது ஒரு கூட்டக்கருத்து வேர். உல் என்றால் பொருந்துதல் என்று பொருள். பாருங்கள், உல் உரு உறவு, உறவினர் என்று சொன்னால் நம்மோடு சேர்ந்திருக்கிறவர்கள். அதான் மெய் உரு புணர்ச்சி, மெய் மெய்யும் பொருந்துவது. உரு உல் உற்றார், உல் உரு உற்றார், உறவு பொருந்தி இருப்பவர். அந்த உர் என்பதுதான் உர் உற உரம் என்று
வல்லின ரகன இடைன ரகரமாக மாறி கூட்ட கருத்திலே வலிமை கருத்து. உடல் ஊட்டமாக இருக்கிறது, நாலு பேர் சேர்ந்து இருக்கிறவன், நாலு பேர் சேர்ந்தாதான் தலைவன், கூடி இருந்தால்தான் வல்லமை வலிமை. பத்து பேர் நூறு பேர் ஆனால் அவன் பெரிய ஆள், நூறு பேர் இருக்கிறவனை 150 பேர் இருக்கிறவன் பெரிய ஆளாகி அழிச்சிருவான். அதனால் அந்த கூட்டமாக இருக்கிற பொழுது வல்லமை வலிமைக்கு சேர்கிறது. ஒன்றோடு ஒன்று சேர்ந்தால்தான் வலிமை வருகிறது. ஒரு குச்சியை ஒன்றாக இருந்தால் உடைத்து விட முடிகிறது, பத்து குச்சியை சேர்த்தால் உடைக்க முடியவில்லை என்று குழந்தைகளுக்கு கதை பாடத்திலே சொல்லிக் கொடுக்குறோம். கூட்ட கருத்திலே வலிமை கருத்து. ஒற்றுமை என்றும் பலமாம், ஒன்று பட்டால் உண்டு வாழ்வு. எதிரி படை வருகிற பொழுது நாமும் ஒன்றாக நின்று அடித்தால்தான் வெற்றி பெற முடியும் என்று வள்ளுவர் சொல்கிறார். கூற்று உடன்று மேல் வரினும் கூடி எதிர் நிற்கும் ஆற்றல் அதுவே படை. கூடி நிற்க வேண்டும். ஆளுக்கு ஒருத்தனா ஓடினோம்னா அவன் விரட்டி விரட்டி நம்மளை அழிச்சிடுவான். சேர்ந்து நின்று அடித்தோம்னா அவன் செதறி ஓடிடுவான். செதறி ஓடுறது, பிரிஞ்சு ஓடுறது அழிவு. ஒன்றாக நிற்பது வலிமை. அதனால தான் தமிழர்களாகிய நாம் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு என்று பாரதியார் சொல்கிறாரே, அந்த ஒருமை கருத்து, ஒற்றுமை கருத்தில் வலிமை கருத்து வருகிறது. அப்படித்தான் உள் என்ற ஒரு கூட்ட கருத்து வேறுதான். உள் உரு உறுதல் பொருந்துதல், உரு உறவு, உரு உற்றார். உறார்னா பகைவர், பொருந்தாதவர்னா பொருள். அந்த உர் என்பது வல்லின ரகரமாக மாறி உர் உற உரம் வலிமை, உறவு உறவோன் வல்லமையானவன், உறவு உறவு அரவு பரவு பரசு போல் அரவு அரசு அரசன் அரசு என்ற சொல் தொல்காப்பியத்திலேயே வந்துவிட்டது. அந்த தொல்காப்பியர் அரசு என்ற சொல் தொல்காப்பியத்திலேயே இடம்பெற்று விட்டது, திருக்குறளில் வந்துவிட்டது, சங்க இலக்கியங்களில் ஏராளமான இடங்களில் வந்துவிட்டது. பாருங்கள், பெண்மை அரசே மகவே குழவி என்ற சொல்லெல்லாம் எவ்வாறு கையாளப்பட வேண்டும் என்ற இலக்கணத்தை தொல்காப்பியர் அரசு என்ற சொல்லை சொல்கிறார் என்றால், 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தொல்காப்பியர் காலத்திற்கு முன்பே அந்த சொல் உல் என்ற வேர் அதுதான். 50-60,000 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த கூர்த்த மதிமாந்தன் உள் உள் உரு உறவு உறவு அறவு அரசு என்று உருவாக்கினான். அதைத்தான் தொல்காப்பியத்திலே நாம் பார்க்கிறோம். பாருங்கள், படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் ஆறும் உடையான் அரசருள் ஏறு. 38வது அதிகாரம் படை மாட்சி அரசனுடைய சிறப்புன்னு சொல்லும் பொழுதே, இறை மாட்சி என்று சொல்லுகிற பொழுது முதல் தகுதியை படை என்று சொல்கிறார். படை இருக்கிறவன் தான் அரசன், அவன்தான் வலிமையானவன். அவனால் தான் எதையும் செய்ய முடியும், நாட்டை காக்க முடியும், நாட்டுக்கான நல பணிகளை செய்ய முடியும். படை வலிமை வேண்டும். படை இருக்க வேண்டும், குடிமக்கள் இருக்க வேண்டும், உணவு இருக்க வேண்டும், அமைச்சர்கள் இருக்க வேண்டும், நட்பு இருக்க வேண்டும், அந்த நாட்டுக்கு அரண் இருக்க வேண்டும். இவன் தான் அரசர்களுக்குள் சிங்கம் போன்றவன், அரசருள் ஏறு என்று சொல்கிறார். அரண் இழுக்காது அல்லவி நீக்கி மரண் இழுக்க மானம் உடையது அரசு. நம்முடைய இந்திய தலைமை அமைச்சர் இந்த குரலை அந்த சீன எல்லையிலே, இந்தியாவின் சீனாவும் சந்திக்கிற எல்லையிலே படைத்தலைவர்களை சந்தித்து சொல்லும் பொழுது இந்த குரலை அவர் தமிழிலேயே சொல்லி அதுக்கு பொருளையும் சொன்னார். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும். பாருங்கள், வல்லது அரசு என்று வள்ளுவர் சொல்கிறார். அரசு என்றால் வல்லமையானது தான் அரசு. இந்த அரசு இயற்ற வேண்டும் பொருளை, ஈட்ட வேண்டும் காக்க வேண்டும், காத்த பொருள்களை நன்றாக செயல் திட்டங்கள் வகுக்க வேண்டும். இப்படி அரசு அரசியல் என்றெல்லாம் இந்த உலகத்திலே வலிமையான ஒரு மூல் இந்த அரசு தோன்றியது, வலிமையிலே தோன்றியது. உரம் என்ற சொல்லிலிருந்து உறவு உரசு உறவு அரவு அரசு அரசு அரசன் என்றானது. கோல் என்று சொன்னால் தெரியும், மரத்தில் இருக்கிறது கோல். அந்த கோலை கையில் வச்சுக்கிட்டு ஆடு மாடு மேய்க்கிறவன் தான் கோல் கோன் கோனார்னு பேர். ஆடு மாடுகள் இந்த பக்கம் அந்த பக்கம் போக முடியாமல் அதை வந்து மிரட்டுறதுக்காக கையில் வச்சுருந்தான், அதான் கோல் வச்சிருக்கிறவன், அவன் தான் கோல் கோன் என்று பெயர். அந்த கோன் என்ற சொல் ஆடு மாடு மேய்க்கிறவனை குறித்தது. இடைநிலத்தில் இருந்தவன் இடையன், உயர்ந்த மலையிலும் கீழே கடலும் இருக்கின்ற இடையிலே பட்ட நிலத்தில் இருந்தவன் இடையன், அந்த காட்டுப்பகுதி இருந்தவன், அவன் கையிலே கோல் வைத்திருந்ததால் கோல் கோன் கோனார் என்றான். அரசனும் கையிலே கோல் வைத்திருந்தான், அதனால் அவனும் கோன் என்று சொல்லப்பட்டான். அந்த கோன் என்ற சொல்லுதான் கோ என்றானது. இயேசுநாதர் சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன் என்று சொன்னார். இந்த மாட்டு மந்தைகளை ஆட்டு மந்தைகளை மேய்ப்பது போல் இந்த மக்கள் மந்தைகளை மேய்க்க வந்தவரும் மேய்ப்பர் என்று நாம் சொல்லுகிறோம். எனவே இதெல்லாம் வரலாற்றில் பார்க்குற இந்த கோல் கோன் கோ என்றே வந்தது. கான் என்ற சொல் கா என்பது போல் கோன் என்ற சொல் கோ என்று அரசனை குறித்தது. அதுபோல் மண்ணுதல் என்றால் நிலை பெறுதல் என்று பொருள். மண்ணுக பெருமணியே என்று சங்க இலக்கியத்தில் சொல், நிலையாக இருந்து வாழுங்கள் அரசே, மண்ணுக பெருமணியே.
மண்ணுதல் நிலைபெறுதல் மன்னா உலகத்து மண்ணுதல் குறித்தோர் தம் புகழ் நிறுகி தாம் மாய்ந்தனரே என்று புறநானூற்றிலே ஒரு பாட்டுண்டு. நிலையில்லாத உலகத்தில் நிலையான புகழை பெற விரும்புகின்றவன் தன் புகழை நிறைநிறுத்த வேண்டும் என்று சொல்கிறான். மன்னா உலகத்து நிலை பெற வாழ விரும்புகின்றவன் புகழை கொண்டு வாழ முடியும். அந்த புகழினால் அவன் இறந்த பிறகும் அவன் வாழ்வான். மன்னா உலகத்து மண்ணுதல் குறித்தோர் தம் புகழ் நிறுவி தாம் மாய்ந்தனரே. அந்த மண்ணுதல் நிலைபெறுதல் அதிலே இருந்துதான் மண் மன்னன் என்ற சொல் உருவானது. நான் அரசன் என்ற சொல்லைத்தான் இங்கே பேச எடுத்து கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் ஏதோ கற்பனை அல்ல தமிழ். அது எவ்வாறு வளர்ந்தது என்பதற்காகத்தான் இந்த கோல் கோன் கோ என்ற சொல்லை சொன்னேன். மண் மண்ணு மன்னன் என்றால் நிலையாக இருக்கிறவன். ஒரு அரசன் இறந்து விட்டால் ஒரு மன்னன் மடிந்து விட்டால் உடனே ஒரு பொறுப்புக்கு வருவான். துணை ஆளுநர் இருப்பார், துணை அரசர் இருப்பார். அவங்களாம் வைஸ்ராயின்லாம் பார்க்குறோம்ல, அவங்களாம் துணை ஆளுநர். அதெல்லாம் வந்து ஒருவன் இறந்து விட்டால் அடுத்ததுக்கு பொறுப்பு வரணுங்கிறதுக்காக தான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வார்கள். அரசு இல்லாமல், அரசன் இல்லாமல் ஒரு நாடு இருக்காது. அரசன் இறந்து விட்டால் உடனடியாக யாராவது பொறுப்பெடுப்பார்கள். ஒரு நாட்டு தலைவர் இறந்து விட்டால் அடுத்த பொறுப்பில் இருக்கிற உடனடியாக அந்த பொறுப்பை ஏற்பார்கள். அதுதான் மண் மன்னன், நிலையானவன், நிலையாக இருக்க வேண்டியவன் என்று பொருள். இந்த கருத்தினை கம்பன் ஒரு கற்பனை இலக்கியம் படைத்த அந்த கவி சக்கரவர்த்தி பெருமான் இந்த மன்னன் என்ற சொல்லின் பொருளை உணர்ந்தவன் போல் ஒரு பாடல் எழுதியிருக்கிறான். மிக அருமையான ஒரு காட்சி ராமாயணத்தில். தசரதன் இறந்து விடுகிறான். அயோத்தி அரசன் விடியற் காலை பொழுது ஒரு 4, 4:30, 3 இந்த வேளையிலே அவன் இறக்கிறான். யாரும் அடுத்த பொறுப்பில் 4 பிள்ளைகள் அவனுக்கு. ராமன், இலக்குவன், பரதன், சத்ருகுவன், 4 பிள்ளைகள். 4 பிள்ளைகளும் அயோத்தியிலே இல்லை. பிள்ளைகள் இல்லாத நிலையில் தசரத மன்னன் இறந்து போகிறான். கோழிகளெல்லாம் வயிற்றில் அடித்து கொண்டு அழுகின்றன. காலை பொழுது விடுகின்ற நேரத்தில் கோழிகள் கூவும். அதை தற்குறிப்பேற்றமாக கம்பன் சொல்லுவான். இந்த கைகே இப்படி கொன்று விட்டாளே என்று வயிற்றில் அடித்து கொண்டு கோழிகள் அழுகின்றன என்று கம்பன் சொல்லுவான். ஆனால் அயோத்தி பொழுது விடுகின்ற பொழுது அரசன் இல்லாமல் விடியலாமா? மன்னுதல் என்றால் நிலையானதல்லவா? நிலையாக அரசன் இருக்க வேண்டுமல்லவா? யார் பொறுப்பேற்பது? 4 பிள்ளைகளும் இல்லையே. ராமன், இலக்குவன் காட்டுக்கு போய்விட்டார்கள். பரதனும் சத்துருக்கனும் கேகய நாட்டிலே பாட்டன் வீட்டிலே இருக்கிறார்கள். இப்பொழுது யார் பொறுப்பேற்பது? கவி சக்கரவர்த்தி அல்லவா? அவனுக்கு தெரியாதா? தமிழ் தெரியாதா? தமிழ் மரபு தெரியாதா? ஆளும் அரசு தெரியாதா? அரச மரபு தெரியாதா? எழுதுகிறான் பாருங்கள் ஒரு பாடல். அவன் சூரிய குலத்தவன், கதிரவன் குலத்திலே வந்தவன், சோழர் மரபினர்தான் ராமன் மரபு என்று கம்பன் சொல்லுவான். சோழர் குலம் சூரியனை முதலாக கொண்ட குலம். எனவே காலையிலே ஒரு 5:30 to 5:45 கதிரவன் கீழ்த்திசையிலே தோன்றுகின்ற பொழுது கம்பன் அதை இணைத்து சொல்லுகின்றான். என்னுடைய மூத்த மகன் தசரதன் இறந்து விட்டான். பிள்ளைகளெல்லாம் 2 ஊரிலே உடங்கிவிட்டார்கள். அரசன் இல்லாமல், மன்னன் இல்லாமல் என் நாடு இருக்க முடியாது. அவர்கள் வந்து என் பிள்ளைகள் பொறுப்பேற்கின்றவரை நானே இந்த நாட்டினை காக்கின்றேன் என்பது போல் கதிரவன் கீழே கடலிலே தோன்றினான் என்று எழுதுகிறான். அரசன் வருகிற பொழுது முரசு முழங்க வேண்டும், மத்தளங்கள் ஒலிக்க வேண்டும், மக்களெல்லாம் வணங்க வேண்டும். இங்கே என்ன நடக்கிறது? கடல் ஒலியே முரசாக ஒலிக்கிறது. கடல் அலைகளே அந்த கதிரவன் ஒளியிலே வாள்களாக, அரசனை வரவேற்கின்ற வாள்களாக இருக்கின்றன. வானோர்கள் கதிரவனை வணங்குகிறார்கள், மன்னோர்கள் கதிரவனை வணங்குகிறார்கள். கதிரவனை வணக்குவது ஹீலோலித்திக் என்றே சொல்வார்கள். மேலே உலகத்திலும் கதிரவன் வணக்கம் இருக்கிறது. இதையெல்லாம் ஒரு அரசனை வரவேற்பதாக, அந்த கதிரவனை, சூரியனை வரவேற்கின்ற ஒரு அரசனை. சுடர் தேரிலே வருகிறான். 7 குதிரைகள் பூட்டப்பட்ட தேரிலே வருகிறான். அரசன் நடந்து வரவில்லை. அதையெல்லாம் கம்பன் எழுதுகிறான். மீன் நீர் மேலை முரசு எம்ப, முரசுகள் எம்புகின்றன. கடல் ஒலியே முரசாக ஒலிக்கிறது. ஏனென்றால் அரசன் வருகிறான். மீன் நீர் மேலை முரசு எம்ப, பின்னோர் ஏத்த மண் நிறைஞ்ச தூணீர் உடைவாள் புடகிலங்க, சுடர் தேர் ஏறி தோன்றினான் வானே புக்கான் அரும் புதல்வன், மக்கள் அகன்றார் வருமளவும் யானே காப்பேன் என்பான் போல் எழுந்தான் விண்ணில் எரிகதிரோன். எழுந்தான் விண்ணில் எரிகதிரோன்,
வானே புக்கான் அரும் புதல்வன் மக்கள் அகன்றார் வரும் அளவும் யானே காப்பேன். உலகத்தில் எந்த இலக்கியத்திலாவது ஒரு அரசனுடைய அருமையை, அரசனுடைய தேவையை இப்படி சொல்லியிருப்பார்களா என்று எனக்கு தெரியவில்லை. பாருங்கள், தசரதன் இறந்தவுடனே நான்கு பிள்ளைகளில் ஒருவர் வந்து பொறுப்பேற்க வேண்டும், ஏற்கவில்லை. அரசன் இல்லாமல் நாடு இருக்கக்கூடாது, என் குலம் அவ்வாறு ஆகக்கூடாது என்று கதிரவன், குல முதல்வனாகிய கதிரவன் கீழைக்கடலிலே, வானே புக்கான் அரும்புதல்வன் மக்கள் அகன்றார் வரும் அளவும் யானே காப்பேன் என்பான் போல் எழுந்தான் விண்ணில் எரிகதிரோன் என்று பாடுகிறானே. எவ்வளவு பெரிய ஒரு வேர்சொல் ஆய்வாளனாகிய என்னால் இந்த பாட்டை விட்டுவிட்டு போக முடியவில்லை. அப்படி மன்னுதல் நிலைபெறுதல், மண் மன்னன் நிலையானவன், வேந்து என்றால் வேய்தல், முடி வேய்ந்தவன் வேய்ந்து வேந்து என்றானது. முடியுடை மூவேந்தர்கள், சேர சோழ பாண்டியர்கள் தான் வேந்தன் என்று பொருள். முடியை வேய்ந்தவன், சூடியவன், முடிசூடிய மன்னர்கள், கிரீடம் என்பது அவர்களுக்குத்தான் உள்ளது, அதான் மூவேந்தர் என்றே சொல்வார்கள். அந்த வேந்து இப்படி அரசன், வேந்து, மன்னன் எல்லாம் ஒரு ஆண்ட இனம், வரலாற்றில் நின்ற இனம். ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நமக்கு அரசு முடிந்தது, உரம் என்பது முடிந்தது. நாம் எல்லாம் இன்றைக்கு ஒண்டி இருக்கக்கூடியவர்கள், நமக்கு அரசு இருக்கிறது என்று சொல்ல முடியாது. படைகூடி கூழ் அமைச்சு நட்பு அரண் ஆறுமுடையவன் அரசு. தமிழ்நாடு அரசுன்னு போட்டுக்கிறோம், ஆந்திர அரசுன்னு போட்டுக்கிறோம், கர்நாடக அரசுன்னு போட்டுக்கிறோம், சும்மா அதாவது அரசன்னு பேர் வச்சுக்கிட்டு பிச்சை பிள்ளையாக இருக்கிறது. அந்த மாதிரி நமக்கு அரசு கிடையாது. அரசுன்னா இந்தியா தான் அரசு. நாமெல்லாம் அதில் ஒட்டிக்கிட்டு வரி செலுத்தி கொண்டு கையெட்டி நிற்கின்றவர்கள். பேருக்கு நீ எழுதிக்க வேண்டாம், தேன் என்று எழுதி நக்கினால் இனிக்காது. அதுபோல் அரசுன்னா அது இல்லை, நமக்கு அரசு கிடையாது. நமக்கு அரசு ஆயிரம் ஆண்டுக்கு முன்ன முடிஞ்சது. அதுக்கு பிறகு இடையில் ஒரு 20 ஆண்டு அரசு செலுத்தினோம். இந்த இனத்தினுடைய முப்படை இல்லை, வான்படை என்ற ஒரு படை அமைச்சு, தரைப்படை அமைச்சு, கடற்படை அமைச்சு, வான்படை அமைத்து ஒரு அரசு. அன்னைக்கு தென்கிழக்கு ஆசியாவை ஆண்ட சோழ பேரரசு முடிந்த பிறகு தமிழன் தன்னாட்சி செலுத்திய ஒரே அரசு தமிழ பேரரசு தான். அவன்தான் அரசன். அங்குதான் குடியிருந்தது, அங்கதான் மக்கள் இருந்தார்கள், அவர்கள்தான் படை வைத்திருந்தார்கள், அதுதான் அரசு. மைட்டி பவர், உறவு, உறவு, உறவோன், உறவு, அரவு, அரசு, அரசன் என்றால் அதுதான். அனைத்து உலகமும் மோதி பார்த்த பொழுதும் ஒரு துண்டு காணிக்குள்ளே ஒரு அரசை செலுத்தினோம் என்றால் அதுதான். எதற்கு சொல்கிறேன், இன்றைக்கு நமக்கு அது பொருள் தெரியாது. நமக்கு என்ன வலிமை இருக்கிறது, நம்மால் என்ன முடியும், எதை எடுத்தாலும் கோரிக்கை வைப்பது. இன்றைக்கு நாம் ஐநா வாசலிலே நிற்கிறோம், ஏதோ வெற்றி திசையிலே போய்கொண்டிருக்கிறோம். ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஐநா இருந்திருந்தால் நாம் அமெரிக்காவினிடத்திலும் சீனாவினிடத்திலும் இருந்திருப்போம். நம் சோழ பேரரசை விட 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வலிமையான அரசு உலகத்தில் இல்லை. 12 லட்சம் படை வீரர்களை முதலாம் ராஜேந்திர சோழன் வைத்திருந்தார் என்று சொல்வார்கள். ஆயிரக்கணக்கான யானைகளை வைத்திருந்தோம். இப்படியெல்லாம் ஒரு பேரரசு என்று சொன்னால் அதுதான். மிகை பொருளாதார வலிமை இருந்தது. அதனால் தான் சோழ நாட்டிலே ஆயிரக்கணக்கான கோயில்கள். ஒரு கோயிலை கூட ஒரு அரசினால் இன்றைக்கு கட்ட முடியாது. அன்றைக்கு எப்படி இவ்வளவு பெரிய கோயில்கள் கட்டப்பட்டன, நினைத்து பார்த்தால் வியப்பாக இருக்கிறது. அன்றைக்கு மக்கள் தொகை குறைவு, இன்றைக்கு பெருகி இருக்கிறது. ஆனால் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கோயில்களில் இன்றைக்கு இந்த பெருந்தொகையான மக்கள் போனால் கூட வழிபாடு செய்ய முடிகிறது, விழா நடத்த முடிகிறது என்றால் அவ்வளவு பெரிதாக கருங்கலிலே கட்டி நிறுத்தி இந்த உலகம் இருக்கிற வரை நிலை பெறுகின்ற அளவுக்கு வல்லமையான ஒரு கட்டிடக்கலை எல்லாம் செய்தார்கள் என்று சொன்னால் என்ன காரணம், வலிமை இருந்தது, பொருளாதார வலிமை இருந்தது, மிகை பொருளாதாரம் இருந்தது என்று சொல்கிறார்கள் சோழ நாட்டில். அதனால தான் அங்கே அதிகம். இதெல்லாம் எதுக்கு சொல்கிற, அந்த உரம், அந்த உல், கூட்டக்கருத்து வேர், உல் உரு, உறவு, உறவோன், உறவு, உகர அகரமாட்டில் அரவு, அரசு, வலிமை. இப்போ பாருங்கள், இந்த அரசு என்ற சொல் இவ்வாறு தமிழிலே வரலாற்றிலே தோன்றி நிலை பெற்று பெருமை பெற்று ஆட்சி செலுத்திய வரலாற்றை நாம் சொல்கிறோம். நமக்கெல்லாம் அப்படி ஒரு அரசு இருந்தது, நாங்கள் அப்படி வலிமையானவர்கள் என்று இன்றைக்கு நாம் சொல்லி பார்க்கலாமே தவிர யாரும் நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், பகடி செய்வார்கள் நம்மை பார்த்து. முதல் அரசு நாம் தான். அரசன் என்ற சொல் ஏஆர் சிஹெச்ஓஎன் அர்ச்சன் என்று கிரீக்கில் இருக்கிறது. அர்ச்சன், ஏஆர் சிஹெச்ஓஎன் அர்ச்சன், சீஃப், தலைமை, முதலானவன் என்றுதான் அதற்கு பொருள். அர்ச்சன் தச்சன் என்று சொன்னால் கல்லை தைக்கிறவனும் தச்சன், துணியை தைக்கிறவன், மரத்தை தைக்கிறவன், துணியை தைக்கிறவன், தைக்கிறதுங்கிற சொல் இருக்கிறது. கல்லை தைக்கிறவன் கல் தச்சன், கற்களை இணைத்து இணைத்து தைக்கிறவன் தச்சன். தச்சன் என்ற சொல் பில்டர் என்று பொருள். ராசராச பெருந்தச்சன், குஞ்சரமல்ல பெருந்தச்சன், இருக்காட்டூர் தச்சன் என்று கட்டிடக்கலையை கட்டிய அந்த ஆர்கிடெக்ட தச்சன் என்று சொல்லினால் நம் தமிழிலே குறித்திருக்கிறார்கள்.
நம் கல்வெட்டுகளிலே எழுதியிருக்கிறார்கள். அரசன் என்றால் தலைமை என்று பொருள், வலிமை என்று பொருள், முதன்மை என்று பொருள். அரசன் என்ற சொல் 15-20,000 ஆண்டுகளுக்கு முன்பு என் அன்னை தமிழிலே தோன்றிய சொல் என்பதை நான் எவ்வாறு சொல்கிறேன்? 15-20,000 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கிருந்து பிரிந்த இந்தோ ஐரோப்பிய சமூகம், தமிழனோடு தமிழனாக இருந்த இந்த வெள்ளைக்காரர்கள் அச்சன் தமிழன் தான் அப்படி சொல்லிக்கொண்டே போய் அச்சன் என்று சொன்னான். அந்த அச்சன் என்றால் சீஃப், தலைமை, முதன்மை என்று பொருள். அந்த அர்ச்சன் என்பது தச்சன் என்பது பில்டர், கற்களை தைக்கின்றவன், நமக்கும் தச்சன் தான், அங்கேயும் பில்டர் என்று பொருள். இந்த ARCHOன் அர்ச்சன், TEKTOன் தச்சன், இந்த ரெண்டிலையும் உள்ள இந்த இரண்டாவது பகுதி டென் என்பதை நீக்கிவிட்டு உருவான சொல் தான் அர்ச்சன் தச்சன், ஆர்கிடெக்கு, தட் இஸ் ஆர்கிடெக்ட். ஆர்கிடெக்ட் என்றால் தலைமை பொறியாளர், சீஃப் என்ஜினியர் என்பது பொருள். என்ன வியப்பு! இதை யாராவது நம்புவார்களா? நல்ல காலம், கடவுள் இருக்காரா இல்லையோ கோயிலில்? அந்த கோயிலெலாம் இருக்கிறதால தான் ஒரு பெரிய இனமடா இது. பெரிய அரசன்கள் இருந்திருக்கிறாங்களா, பெரிய பொருளாதாரம் இருந்திருக்கிறான்னு உலகம் இன்னைக்கு பார்த்து நம்ம ஒரு மரியாதை கொடுக்குது. அதுக்குள்ள அதாவது கரையான் புற்றில் கருணாகம் இருப்பது நமக்கு தெரியும், தமிழ் இல்லை என்பது நமக்கு தெரியும், தமிழன் இல்லை என்பது தெரியும், அது வேற. ஆனால் என்னைக்கா இருந்தாலும் அது என் கோயில் தான், என்னைக்கா இருந்தாலும் என் தமிழன் அங்கே வருவான், என்னைக்கா இருந்தாலும் என் தமிழ் அங்கே வருங்கிறது அது வரலாறு வேற. ஆனால் எனக்கு மதிப்பை எடுத்தது ஒரு அந்த ஆர்கிடெக்ட், சீப் பில்டருங்கிறது. நாங்கள் தான் சீப் பில்டர், வி ஆர் த ரியல் ஆர்கிடெக்ட் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொன்னால், நாங்கள் தான் அந்த ஆர்கிடெக்டு, நாங்கள் தான்டா கொடுத்தோம். எங்கள் அரசனும் தச்சனும் இல்லாமல் ஆர்கிடெக்ட் இல்லைடான்னு சொன்னால் கிண்டலா? நான் தான்டா, நீங்கள் உங்களுக்கு தான் தெரியல நாங்கள் யாருன்னு, எங்களுக்கு தெரியுது நீங்கள் யாருங்கிறது. இது எதுக்கு சொல்ல வந்து அந்த அர்ச்சி அப்படியே போச்சு. இவன் என்ன பண்ணா, அவனோட இன்னொரு உறவினராக இருந்த பிராமண அர்ச்சனை, அரசனை அர்ச்சி ராஜ ராஜன் ஆகிட்டான். அரசனை ராஜன், ராஜ் ராஜா அப்படின்னு சொல்லிட்டான். அரசனை ராசனாக்கி ராசனை ராஜ் ராஜான்னு சொல்லிட்டான். அர்த்தங்கிறது ரத்தம்னு வர்றது போல அரிசிங்கிற அந்த முதல் எழுத்து விட்டு ரைஸ், அரிசி, அரினா சிவந்தது, உமியை எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா சிவப்பாக இருக்கும், அரினா கதிரவனை குறிக்கும், அறுக்கன்னா கதிரவனை குறிக்கும், அறத்தம்னா சிவந்ததுன்னு பொருள். அரிசி என்ற சொல்லின் மூலப்பொருள் ரூட் மீனிங் வந்து ரேட் என்பது. அந்த அறத்தம் என்பது பிளட்டு, அறத்தங்கிறதா ரத்தம்னு மாறி ரேடுன்னு மாறினது, ரேடு. அந்த அறத்தங்கிறதுலேயே அறுதா வேர். இந்த அரு என்பதை பற்றி விரிவாக எழுதியிருக்கிறேன், நான் அரிசிக்காக சொல்லணும். அரிசிங்கிறதா ரிஸ் என்னானது, அர்த்த ரத்தன் ஆனது. அதுபோல் அரசனை ரசன் ஆகாமல் அதை ஈடு செய்ய அகரம் நீண்டு ராசன் ஆகி அர்ச்சன் ராஜன், ராஜ் மகாராஜ் அப்படிங்கிறான், மகாராஜா அப்படிங்கிறான். அந்த அரசன்கிற தமிழ் சொல்ல விட்டுட்டு தான் ராஜ் ராஜா அப்படின்னு இவன் சொன்னான். ராஜராஜன், ராஜாதிராஜன், மகாராஜன் நம்மளெல்லாம் அப்புறம் நம்ம ராஜராஜன்லாம் என்ன, தமிழ் தான். அரசருக்கு அரசன், அரசருக்கு மன்னர் மன்னன், வேந்தர் வேந்தன் அப்படின்னு சொல்கிறது போல ராஜராஜன், ராஜாவுக்கு ராஜா, மகாராஜா, அதான் ராஜராஜன். அப்படி ஒரு சமஸ்தமிழ் பிறந்து அது சமஸ்கிருதமாக மாறின சொல்ல நாம் இடைக்கால சோழர்களெல்லாம் அப்படி வச்சுருந்தாங்கன்னு பார்க்குறோம். இந்த அரசனை ராசனாக்கி ராஜாக்கி ராஜ் பார்த்திங்கன்னா மானியர்வெளியின் அகராதியில், பாலி அகராதியில், ஆரல் டேனர் அகராதியில், எல்லாத்துலேயும் என்ன இருக்குது? ராஜ், ராஜ், ராஜா. ரிக்வேதத்தில் இருக்குது, என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் ரிக்வேதத்திலே ராஜ் ராஜா இருக்குப்பா, ரோஜ் இருக்குப்பா, எல்லாம் இருக்குதப்பா. அர்ச்சன் எப்படிப்பா இருக்குது அங்கே? எல்லாம் ஒன்றா இருந்து போய் அவன் ஐரோப்பாவுக்கு அதை எடுத்துகிட்டு போனான். நீ பாதி வழியில் ராஜ் எடுத்துகிட்டு வந்து வேதத்தில் வேதத்தில் எழுதி வச்சுருப்பா ராஜான்னு சொல்லுவேன். இங்கே ராஷ்டிரகூடர், ராஜ், ராஜ்பவன் பார்த்தீங்களா, ராஜ்பவன், அரசர்கள் அரசன் இருக்கிற இடம், அரசன், ராஜன், ராஜ், ராஜ்பவன், ராஜ், மகாராஜ். எல்லாம் நம்ம பாரதம் ராமாயணம் இந்த கதைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வட இந்திய மொழிகள் எல்லாத்துலேயும் இந்த ராஜ், ராஜா, இதெல்லாம் இதில் தான். ராஜினி அப்படின்னா ராணின்னு அர்த்தம். நீங்கிறது ஒரு பெண் பாலியர், ராஜ் ராஜா, பெண்ணை குறிக்கிறது ராஜினி, அந்த ராஜினின்னா கியூன்னு அர்த்தம். அந்த ராஜினிங்கிறது தான் தமிழில் அப்புறம் எழுதணும், ராஜினி என்பதை ராணி, என்னாச்சு மகாராணி. ஆனால் ராணி அப்படின்றா நல்லாயிருக்கு, அரசின்னா நல்லா இல்லை, ராணின்னா நல்லாயிருக்கு. என்ன நல்லாயிருக்கு, உனக்கு எதுவுமே
என்ன நல்லா இருக்காது, தோசைன்னா நல்லா இருக்காது, தோசை மாதிரி இருக்கிற நெகிழித்தாளை நக்கி பார்ப்பான், ஒரு சுவை இருக்காதனால நல்லா இருக்குங்க, பளபளன்னு இருக்கும்பான், இருந்துட்டு போய் இவனுக்கு என்ன அறிவு மழுங்கி போன இனமாக போனது. எல்லா வட இந்திய மொழிகள்லையும் இந்த ராஜராஜா, ராஷ்ட்ரா, மகாராஷ்டிரா எல்லாம் இதே தான், ராஷ்டிரபதி எல்லாம் இதே தான், ராஜகுலம், ராஜ்குல் அப்படின்னு எல்லாம் சொல்லுவான். இந்த சமஸ்கிருத இந்த ஒரு சிதை மொழி, ஒரு திரிந்த மொழி, உள்ளே வந்த மொழி எல்லாத்தையும் அழிச்சுது. அது கருக்கொண்டு உருக்கொண்ட இந்த தென்னகத்தை, இந்த தமிழகத்தை, இன்னும் என் தமிழை ஆயிரம் அழிவுகளுக்கு அப்பாலும் விடாமல் பிடித்து கொண்டிருக்கக்கூடிய என் தமிழீழ மண்ணுக்குள்ள அந்த அழிக்க முடியல, தமிழ் அழிக்க முடியல, என் மக்கள் புலம்பெயர்ந்த மக்களிடத்தில் என் தமிழை அப்புறப்படுத்த முடியவில்லை. அது வந்து விழவிழ எழுவோம், விழவிழ எழுவோம், ஒன்று விழ ஒன்பது நூறாய் விழவிழ எழுவோம் என்று தமிழ் இல்லை, அது மூல உயிர்ப்பு, மூல ஒளி, ஒளி அது அப்படியே இந்த மக்கள் வடிவில் இன்னும் குற்றுயிரும் குலையுயிருமா எதுவும் இருந்துகிட்டு இருக்குது. இதுதான் அரசன் வரலாறு. கீழே இந்து ஐரோப்பியத்தில் இதனுடைய வரலாறு அப்படியே பாருங்க. அரசன் ராஜ் என்பது ரேஜ் என்று மாறியது. அகர எகர மாற்றம் என்று ஒரு ஒலி மரபினை நாங்கள் விளக்கியிருக்கிறோம். அகர ஒலி எகர ஒலியாக மாறும். அகர ஒலி எகர ஒலியாக எவ்வளவு எளிமையாக காட்டுகளை கொடுத்திருக்கிறோம் பாருங்கள். பரியது கூர்ங்கோட்டது ஆயினும் வெறுவும் புலி தாக்குரின் என்று வள்ளுவப்பெருமான் சொல்லுகிறார். புலி சிறியது, யானை பெரியது. பெரியது யானை என்று சொல்லவில்லை, பரியது என்று சொல்கிறார். பருமையானது என்பதுதான் பெருமைன்னு வந்தது, பரியது தான் பெரியதுன்னு வந்தது, பருத்தது தான் பெருத்ததுன்னு வந்தது. என்ன ஒலி மாற்றம்? அகரம் எகரமா என் தமிழுக்குள்ள நடக்குது. அகர எகர மாற்றம் எங்கேயா நடக்குது? பரியது இப்பு கூட்டல், அப்பா அது இப்பு கூட்டல் ஏ மாதிரி பரியது, பரியது. பாரியன்னு சொல்ல மாட்டாங்க ஈழத்து தமிழ், பாரியா அப்படிம்பாங்க. அந்த அகரத்தை இன்னும் அவங்க கெதியா வாம்பாங்க, கதியா வா, கதி தான் தமிழ், அது கெதியா வாங்க அப்படிம்பாங்க. பலாக்கான்னு சொல்லுவோம் நாம, பெலாக்கான்னு சொல்லுவோம். கடவுள் பலப்படுத்துறதுன்னு சொல்றத பலப்படுத்துறதுன்னு எழுதுவாங்க. அகரம் எகரமா மாறுதுங்க ஐயா. கட்டியா இருக்கிற தயிர் அல்ல ஃபோம் கேர்டு, அந்த கட்டி, அந்த கட்டி தயிர் தான் கெட்டி தயிர்னு மாறினது. அகரம் எகரமா மாறுது. ரொம்ப கட்டியானவன், கடுமையானவன், உறுதியானவன், அந்த அதான் கெட்டிக்காரன், கட்டிக்காரன் இல்லை கெட்டிக்காரன், இந்த கட்டி கெட்டியானது, கெட்டி தயிர் அந்த மாதிரி தான். கணுங்கிற சொல் இருக்கு பாருங்கள், ஜாயிண்ட்டு. அந்த கணுங்கிறது ஜிஏஎன்யோ கணுன்னு இந்த ஐரோப்பியத்தில், மேலே இந்த ஐரோப்பியத்தில் போச்சு, அது கணு ஜனுன்னாகி ஜெனுன்னு மாறினது. ஜெனு ஃப்ளக்ஷன், ஜெனிக்குலேட், இதெல்லாம் பொட்டானிக்கல் நேம். அந்த கணுங்கிறது என்னாச்சு பார்த்தீங்க, கணு ஜனு. இந்த ஜனு பரிகாரா, ஜனுங்கிறது ஜேஏஎன்யூ ஜனு அப்படின்னு சான்ஸ்கிரிட்ல சொன்னா அது கணுவை குறிக்கிறது. இந்த ககரம் சகரமா மாறி ஜனு என்றால் ஜாயிண்ட் மூட்டு, கணு ஜனு, இங்க அங்க ஜெனு, ஜிஎன்யு ஜெனு, அகரம் எகரமா மாறி ஜெனு ஃபிளக்ஷன், ஜெனிகுலேட், அதெல்லாம் சொன்னான். அப்படித்தான் ஐயா, பரியது பெரியது, பலா பெலா, பருமை பெருமை, கட்டி கெட்டி, கணு ஜெனு போலத்தான். அரசன் ராஜன், ராஜ் இங்க ராஜா, அங்க ரேஜ், ரேஜ், ரேஜ் என்றால் அரசன், ரெஜிமெண்ட், ரீஜன் என்பது எல்லாம் மேலை உலகத்தில் ஒரு வேறாக நிற்கிறது. உங்கள் இந்தோ ஐரோப்பிய, மேலே இந்தோ ஐரோப்பியத்துக்குள்ளே உள்ளார போய் பாருங்கள், இது எல்லாம் இந்த ரேஜ் தான் ரூட். இந்த ரேஜ் என்பது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் ரூட், ஆஸ்ட்ரிக் மார்க் போட்டால் அது ஒரு கருதுகோள் வடிவம். ஏராளமான நான் பேசப்போகிற, முடிக்கப் போகிற இந்த மேலே இந்தோ ஐரோப்பிய சொற்கள் பலவற்றுக்குமான வேர் ரேஜ் என்பது தான். ரீஜன் என்றால் அரசனோடு உறவுள்ளது, ரெஜிமெண்ட் என்றால் அரசனோடு சார்பான படையை குறிக்கிறது. அந்த ரிக்கே ஃப்ரெடரிக்னு ஒரு சொல் இருக்கிறது, மிக அழகான சொல், ஃப்ரெடரிக் எங்கல்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஊப்பற்றால் ஜெர்மனியில் எங்கல்ஸோட வீட்டுக்கே நான் 99ஆம் ஆண்டு போய் பார்த்தேன், அவருடைய நினைவு வீட்டை பார்த்தேன். அதெல்லாம் வரலாற்றின் பேரறிஞர்கள், மாமேதைகள். அந்த ஃப்ரெண்டு ப்ளஸ் ரிக், அந்த ரிக் அரசன் என்ற சொல் ராஜ் என்று தெரிந்து ரேஜ் என்று தெரிஞ்சு அது ஒரு மூலமாக மேலே இந்தோ ஐரோப்பிய உலகத்தில் இருக்கிறது என்று சொன்னேன். அந்த ரேஜ் என்ற சொல்லினுடைய வடிவம் தான் ரிக் என்ற சொல். ஃப்ரெண்டுங்கிற ஒரு சொல்லும் ரிக்குங்கிற சொல்லும் சேர்ந்து தான் ஃப்ரெடரிக் என்று மாறியிருக்கிறது. ஃப்ரெடரிக் என்பதற்கு என்ன பொருள் அப்படின்னு சொன்னால், ஒரு அமைதியான அரசர், அமைதியை விரும்புகின்ற அரசர், அன்பான அரசர் என்று பொருள். இந்த ஃப்ரெண்டுங்கிறது அன்பினுடைய அடையாளம்,
ருக்குங்கிறது ராஜு ரெஜு ரிக் என்று ஆனது. அதுதான் ஃப்ரெடரிக். அந்த ஃப்ரெண்டுங்கிற சொல்லை பற்றி பிஆர்ஐன்னு கீழே எழுதியிருக்காங்க ஆன்லைனில். புரி என்றால் விருப்பம் என்று பொருள். தொல்காப்பியத்தில் சங்க இலக்கியத்தில் ஆட்சி பெற்ற சொல். புகழ் புரிந்த இல்லிலோர்க்கு இல்லை இகழ்வார்முன் ஏறுபோல் பிடு நடை என்று வள்ளுவன் சொல்வான். அந்த புகழை விரும்பியவன் புகழ் புரிதல். புரி என்றால் விருப்பம்னு பொருள். புகுமுகம் புரிதல் என்று தொல்காப்பியர் சொல்வார். அந்த புரி என்ற சொல் விரும்புதல் என்ற பொருள். அது புரிதான் ப்ரி என்று தெரிந்து பிரிய என்று சமஸ்கிருதத்தில் போனது. பிரியமானவன் விருப்பமானவன் விரும்புகின்றவன் பொருள். அந்த ப்ரி பிஆரை ப்ரி என்று அங்கே ஒரு வேளாக நிற்கிறது. அந்த ப்ரி எஃப்ஆரை ஃப்ரீயாக லேபியல் இதழ் ஒலி உரசொலியாக மாறி ஃப்ரெடரிக் என்பதில் அந்த ஃப்ரெண்டு ஃப்ரைடே இதெல்லாம் ஃப்ரைடேன்னா லவர்ஸ் பிளானட் ஃப்ரெண்டு. அந்த புரி ப்ரி ஃப்ரீ ஃப்ரீடம் இதெல்லாம் இந்த பா வந்து ஃபாவாக மாறி பிளாஸ்டிக்ங்கிறது பிளாஸ்டிக்னு வரும். பாதாங்கிறது ஃபூட்டுன்னு வரும். இந்த பா ஃபாவாக மாறும். பைஹாட்ரிக்கா பீடியாட்ரிக்கான்னு வரும். இந்த பைங்கிறது பாவாலாம் வரும். பொறைங்கிறது ஃபேர்னு வரும். பேர்னு வரும். எஃப்இஆர் ஃபேர்னில் வரும். இந்த பா ஃபாவாக மாறும். அப்படித்தான் இந்த புரி ஃப்ரீ ஃப்ரீன்னு வந்து ஃப்ரெண்டுனானது ஃப்ரீடம் விருப்பமானது. அந்த ஃப்ரைடே ஃப்ரீடேன்னா லவர்ஸ் பிளானட்னு பொருள். இப்படி அந்த ஃப்ரீங்கிறது தமிழின் புரி வந்தது. அதுதான் இந்த ஃப்ரெண்டு அண்ட் ஆல்சோ ராஜா. அந்த ரிக்கு ஃப்ரெடரிக்னா நட்பு அரசன் நட்பானவன் ஃப்ரெடரிக் அப்படின்னு பொருள். எங்கே ஒரு ஜெர்மனி எனக்கு தெரியாது ஃப்ரெடரிக்குள்ள என்ன இருக்குது. புரி என்ற தமிழும் அரசன் என்ற தமிழும் புரி என்பது பரி என்றாகி ப்ரீனாகி அப்புறம் ஃப்ரீன்னு மாறி அரசன் என்பது ராஜ் என்றாகி ரிச் என்றாகி ரிக் என்றாகி ஃப்ரெடரிக் நட்பரசர் அன்பரசர் என்று அதற்கு பொருள். அந்த ஃப்ரெடரிக் அந்த ரிக்குள்ளே அது இருக்குது. ஃப்ரெண்டும் தமிழ் தான் ரிக்கும் தமிழ் தான். அதான் தமிழ் தெரிந்ததுங்கிறதுக்காக சொல்ல அந்த மாதிரி எரிக்னு ஒரு வேர்டு இருக்குது பாருங்கள். அதுக்குள்ளே எரிக்கு என்ன யாருன்னு உங்களுக்கு நினைவு வரும். அவர் நமக்கு ரொம்ப பேய் காட்டினவர். நம்ம இனத்தை விடுவிப்பதற்காக என்னென்னவோ வந்து நாடகம் ஆடிய ஒரு 6.5 அடி உயரம் 7 அடி உயரம் உள்ளவர். ஆனால் உள்ளம் எவ்வளவு பட்டது எவ்வளோ உயரம்னு நமக்கு தெரியாது. ஆனால் பூத கண்ணாடி வச்சு பார்க்கணும். சமாதான பிரியராக வந்தார் ஒருத்தர் நார்வேயில் இருந்த. அவர் பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அந்த எரிக் சோல்ஹேம்னு அவருக்கு பேர். எரிக்குங்கிறது என்னென்னா அது வந்து ஒரு போற்றக்கூடியது மதிக்கக்கூடியது ஹானர்னு பொருள் அதுக்கு. அந்த ஒரு வேற ஒரு அது ஜெர்மானிக் சொல் அது. அது ஹானர்னு பொருள் அது. ஐஸ் ஐசோரிக் ஐசோரிக் என்பதா ஐசோரிக் ஓரிக் என்று வந்துவிட்டது. இந்த டெஸ்போர்ட்டுங்கிறது ஸ்போர்ட்னு தெரிஞ்சது. பின்னாடியே சொல்ல போகிறேன். சூப்பர் ரீஜன் சோவர்ஜின்னு வந்தது. அடுத்ததாக தான் சொல்ல போகிறேன். மலைநாடு மலாடு சோழ நாடு சோநாடு நாகைப்பட்டினம் நாகை அந்த மாதிரி சொற்கள் சேரும் பொழுது அந்த ஐசோரிக் ஐசோங்கிறது தமிழ் அல்ல. அது புரோட்டோ ஜெர்மானிக் ரோடு. ஐசோன்னா ஹானர்னு அர்த்தம். ரிக்னா அரசன் அர்த்தம். ஐசோரிக் என்பதான் யோரிக் என்று வந்துச்சுன்னு இதை காட்சிப்படுத்தி காட்டி கொண்டிருக்கிறோம். அந்த எரிக்கில் அந்த சமாதான பெருமகன் பேரிலேயும் இந்த அரசன் இருக்கிறது. எப்படி வரலாற்று சிரிப்புக்குள்ளதாகவும் வேதனைக்குள்ளதாகவும் இருக்கிறது பாருங்க. இந்த அரசனையும் ராஜனையும் ரெஜையும் ரெஜிமெண்ட்டையும் ரீஜனையும் ஃப்ரெடரிக்கையும் எரிக்கையும் கொடுத்த ஒரு இனம் ஒரு ஆட்சியை பெறுவதற்கு இன்று அவர்களிடத்தில் நாம் கைகட்டி வாய்ப்பத்தி எப்படியாவது நாங்கள் பாவப்பட்ட மக்களையா அழிக்கப்பட்ட மக்களையா எங்களுக்கு ஒரு நியாயம் வேணையா நியாயமாயா இது வரலாற்றை எங்கே இருந்தானே தெரியாத ஒரு சிறு ஒரு சின்னஞ்சிறிய இரும்பு புழு பூச்சி ஒரு சிங்களைனா அது நம்மளை அழிக்க எரிக் சோல்ஹேம்கிட்ட போகணும் ரெஜிமெண்ட் வச்சுருக்கவங்கள்ட்ட போகணும் ரீஜன் வச்சுருக்கிறவங்கள்ட்ட போகணும். அந்த அரசன் தான் ராஜ் ரெஜின்னு சொன்ன ரெஜினான்னு சொன்ன ரிச் என்றானது. RICH ரிச் என்பது பாருங்கள் அதுக்கு ரீஜன் அரசன் தான் நாட்டில் பணக்காரன். தென்கடல் வளாகம் பொதுமையின்றி வெண்குடை நிழற்றிய ஒருமையோர்க்கும் என்று புறநானூற்றில் ஒரு அரசன் முதல் ஆண்டி வரைன்னு சொல்லுவோம். அரசன் தான் பணக்காரன். அரசன்கிற சொல் அர்ச்சன் ஆகி அர்ச்சு ரிச் என்றானது. ரிச் என்ற சொல்லே அதிலிருந்து தான் வந்தது. அரசன் ரிச் ஆச்சு. ரிஜ் ரெஜிமெண்ட்னு சொன்ன ரிச் ரெயில் ரூல் ரூல்ங்கிற சொல் கூட அதிலிருந்து தான் வந்தது. அந்த மாதிரி இந்த ரிச்சாக இருக்கிறது பணக்காரன். கோப்பெருஞ்சோழனை வந்து உண்ணாவதனோன் இருந்தான். மகனுக்கும் தந்தைக்கும் சண்டை வருத்தம் குடும்ப சண்டை. அப்போ ஒரு கோவூர்கிழார் போய் சொன்னார். எப்பா என்னத்துக்கிட்டா பிள்ளைகளை எடுத்து நீ உண்ணா நோன்பு இருக்கிற பேசாமல் அரசையும் செல்வத்தையும் பிள்ளைகளை கொடுத்துட்டு போப்பா. நீ இறந்து போன பிறகு உன் செல்வத்தை யாருக்கு கொடுக்க போற நின் பெரும் செல்வம் யாருக்கு வழங்குவைன்னு கேட்டான் அந்த கோவூர்கிழார். நின் பெரும் செல்வம் யாருக்கு எஞ்சிவை யாருக்கு கொடுப்ப
பெருஞ்செல்வம் யார்கிட்ட இருந்தது? கோப்பெருஞ்சோழன் இருந்தது. அதான் நின் பெருஞ்செல்வம்னு சொன்னான். அதான் பேரரசர்கள் அதெல்லாம் மாளிகை கட்டியிருந்தாங்க, படை வச்சுருந்தாங்க, ரூல் பண்ணி. இன்றைக்கும் நம்ம குடியரசு நாடாக குடியாட்சியாக இருந்தாலும் நம்முடைய எல்லா நாட்டை ஆளுகிறவங்களாம் என்னத்துக்காக பணத்தை சுருட்டி சுருட்டி வைக்கிறாங்க? அரசராகிறாங்க, அவங்கள்ட்ட தான் ரிச்சாக இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட தான் இன்றைக்கும் காசு இருக்குது. அரசு இருக்கிறவங்கள்ட்ட தான் அந்த ரிச். ஆர்ச்சியாலஜி, ஆர்கமெடிஸ், ஆர்ச்சியாலஜினா அரசனை போல் முதன்மையான தரவு. அரசன் ஒரு நாட்டுக்கு முதன்மையானவன், தலைமையானவன். அதை போல முதன்மையான தலைமையான ஒரு நாட்டு வரலாற்று தரவுகளை கொண்டிருக்கின்ற எது, அதுதான் ஆர்ச்சியாலஜி. லஜிங்கிறது ஒரு சயின்ஸ், அதுதான் ஆர்ச்சியாலஜி. ஆர்ச்சிமெட்டிஸ், போற்றி போழக்கூடியவர். அந்த மாதிரி ஆர்ச்சி பிஷப் இஸ் த சீஃப் அமங் த பிஷப், அதுதான் ஆர்ச்சி பிஷப். எல்லாத்துலேயும் இந்த அரசன் இருக்குது பார்த்தீங்களா? அர்ச்சன் அங்கே போச்சுன்னு சொன்னேன், ஆர்கிடெக்ட்ல ஆர்ச்சிடெக்ட், ஆர்கிடெக்ட்னு சொன்னேன். அந்த ஆர்ச்சிங்கிறது அப்படியே பல சொற்களில் இருக்கிறது. அந்த சோவர்ஜின், சோவர்ஜினிட்டி, எங்களுடைய நாட்டினுடைய இறையாண்மையை நாங்கள் விட்டு கொடுக்க முடியாதுங்கிறான். அந்த இறையாண்மைங்கிறதுக்கான மேலே உலக சொல் சோவர்ஜின். அந்த சோவர்ஜின்கிற சொல்ல இது சேம்பர்ஸ் பேரகராதி, வேர் சொல்லகராதி, மாபெரும் கலை களஞ்சியம், அறிவு களஞ்சியம் என்னுடைய மேசையில் எப்பொழுதும் இருந்து என் கண்ணில் பட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய சில நூல்களில் இது ஒன்று, சோவர்ஜின். சூப்பர் ரீஜன், சூப்பர்னா என்னன்னு முன்னே சொன்னேன், உப்பு, உப்பர், சூப்பர் அப்படின்னு சொன்னேன். அரசன் ராஜனாகி ரீஜன் ஆனதை சொல்லிட்டு இருந்தேன். சூப்பர் கூட்டல் ரீஜன், சூப்பர் ரீஜன், சூப்பர் ரீஜன், சோவர்ஜன் என்று வந்துச்சுங்கிறான். உலகத்தில் எத்தனை நாடுகள் சோவர்ஜினிட்டின்னு பேசுகிறான். ஓ, சோவர்ஜினிட்டிக்கு வரலாறு என் தமிழினுடைய உப்பு, உப்பர், சூப்பர், அரசன், ராஜன், ராஜ், ரேஜ், ரீஜன், சூப்பர் ரீஜன், சூப்பர் ரீஜன், சோவர்ஜின், சோவர்ஜினிட்டிங்கிறான். எனக்கு இறையாண்மை கிடையாது, எனக்கு கடலில் கலம் செலுத்தியவனுக்கு கலம் செலுத்த அதிகாரம் கிடையாது. எந்த கடலிலே நாங்கள் தென்கிழக்கு ஆசியாவை இந்து மா பெருங்கடலை கலக்கி கலக்கி ஒரு குட்டையாக நாங்கள் வலம் வந்தோமோ அந்த கடலிலே ஆயிரம் தமிழர்கள் வேட்டையாடப்பட்டு சாயடிக்கப்பட்டு கடலிலேயே என்ன அவாள் மொழியில் சொல்ல போனால் ஜலசமாதி ஆயிட்டான். அதுக்கு வேணா அவன் நேர்த்தி கடனை வேணா பண்ணுவாளே தவிர இதுக்கு என்ன நியாயம்னு கேட்க மாட்டான். அதுதான் வரலாறு, அதுதான் சோவர்ஜின் வரலாறு. அதுக்குள்ளே இருக்கிறது என்னென்னா சோவர்ஜின், ஆர்ச்சி பிஷப், ஆர்கியாலஜி, ஆர்கமிட்டிஸ் இப்படின்னு பார்த்தேன். இந்த அர்ச்சன் வந்து ஆர்கிடெக்ட், மோனார்க்னு பேர், ஏக சக்கரவர்த்தி. அவன் நானே தான் எல்லாம் என்று சொல்கிறானே ஹிட்லர், அந்த மாதிரி இருக்கிறவன் தான் மோனார்க்னு பேர். மோனோன்னா தனிமை, தனித்த, அதாவது விடுவிக்கப்பட்ட, மற்றவர்கள் யாரிலும் இருந்து கட்டுப்பாடு இல்லாத ஒரு அரசன் அந்த மோனோங்கிறது. ஐசோலேட்டட் மேன் அப்படின்னு சொல்கிறான் மோனோங்கிறது. அந்த அர்ச்சி அதில் இருக்குது, மோனோ ஆர்ச், மோனார்க் அப்படின்னு சொல்கிறது. இந்த மோனார்க்குங்கிறது ஏக அரசன், அந்த தலைமை, ஒரு ஒற்றை அரசன், நானே தான் எல்லாம் என்று சொல்லக்கூடியது அந்த மோனார்க்குலேயும் அதுதான் இருக்கிறது. இந்த மோனார்க்குங்கிற சொல் அரசன் இருக்குதுங்கிறதுக்காக சொன்னேன், அது அரச வண்டு என்று. அந்த மோனார்க்குங்கிறது அந்த கருநிறமான வண், அந்த தேன் உண்ணுகிற வண்டுகளில் தலைமையான வண்டையும் குறிக்கிறது. தலைமையான வண்டையும் இந்த மோனார்க்குங்கிற சொல் குறிக்கிறது. அரசனையும் குறிக்கிறது, அரச வண்டினையும் மேலே உலகத்தில் குறிக்கிறது. மாணிக்க வாசக பெருமான் 20 பாடல்களில் அந்த இறைவனுடைய பெருமையை பேசுகின்ற அந்த பாடல்களிலே கோத்தும்பி கோத்தும்பி என்று அவர் பாடுகிறார். கோ என்பது நான் முன்னே சொன்ன பாத்தீங்களா, கோல், கோன், கோ, தும்பு, தூம்பு, தூப், டாப், அதெல்லாம் வேற. இந்த தும்பு என்ற சொல் தேன் உண்ணுகிற சிறு துளை உறுப்புகளை கொண்டிருப்பதால், தும்பு என்றால் துளை என்று பொருள், தும்பி என்றால் யானை என்று பொருள், தும்பி என்றால் யாழ்ப்பாண அகராதிலே சுரைக்காய் என்று பொருள். உள்ளே கூடு உள்ள காய்க்கு சுரைக்காய், சுரைனாலே உள்ள சுரங்கம் அப்படின்னா எம்டி பிளேஸ்னு அர்த்தம், அதான் சுரக்கான்னு பேர், சுரங்கம்னு பேர். அந்த சுரங்கம் சுரஞ்சின்னு எல்லாம் ஆனது வேற. எதுக்கு சொல்ல வந்தால் அந்த தும்பி என்ற சொல் உள்ளே கூடுள்ளே சுரைக்காயை குறிக்கிறது. தும்பி என்பது அந்த தேன் உண்ணுகிற வண்டு, அது ஒரு அப்படி அந்த தேனை உறிஞ்சுகின்ற உறுப்பை கொண்டிருப்பது, தும்பை கொண்டிருப்பதால் அதற்கு தும்பி. தும்பி என்பது யானையை குறிக்கும். தும்பி என்றால் அந்த அந்த தும்புக்கை தான் தும்பிக்கைனானது, அது கை போன்ற வேலையை செய்கிறது, கை செய்கிற வேலையை செய்கிறது, அதில் துளையும் இருக்கிறது, அதனால் அது தும்புக்கை, தும்பிக்கை என்று வந்தது. துளைக்கை யானை, பூட்கை, புழைக்கை யானை, பூட்கை யானை என்றெல்லாம் சொல்வார்கள். எதுக்கு சொல்ல வந்த தும்பு என்ற சொல்லின் வரலாற்றை நான் எழுதியிருக்கிறேன். தும்பு,
தூம்பு, தூப், தூபா, ஊதுகிற கருவி, தூப், த்ரப், ட்ரப், ட்ரம்பெட் எல்லாம் எழுதியிருக்கிறேன். 25 ஆண்டுக்கு முன்னாடி இருக்கிறேன். தேன் உண்ணுகிற அந்த வண்டு, கொங்குதேர் வாழ்க்கை அம்சிறை தும்பி, காமம் செப்பாது கண்டது மொழிமோ, பயிலிது இழிய நட்பின் மயிலியிற்று, அறிவை கூந்தலின் அறியவும் உளவோ, நீ அறியும் பூவே என்று அந்த கொங்குதேர் வாழ்க்கை என்று குறுந்தொகையிலே புலவன் பாடினானே, கொங்குதேர் வாழ்க்கை அம்சிறை தும்பி, அழகிய சிறகை உடைய தும்பி என்றானே. அந்த தும்பு தும்பி, தும்பிகளிலேயே பெரும் தலைமை தும்பி இருக்கிறதல்லவா, அது கோ தும்பி, அரச தும்பி. அந்த மோனோங்கிறது தனித்தன்னு பொருள், அரசன் ரிச்சானது, மோனார்க்குன்னு ஏக அரசனையும் குறித்தது. ஏகம்னா என்னன்னு நான் பேசியிருக்கேன் இதுக்கு முன்ன தொடரில், ஏக்ராஜ் அப்படின்லாம் அவன் சொல்லுவான், ஏகராஜன் ஏக்ராஜின்னு சொல்லுவான். அந்த மோனோ ஆர்க், மோனார்க்கு ஏகராஜன், தனித்த பேரரசன். அதுபோல் தனித்த தலைமையான முதன்மையான வண்டையும் மோனார்க் என்ற சொல் குறிப்பதை நீங்கள் அங்கே அந்த ஆன்லைனில் பார்த்தீங்க. நானும் என்னுடைய ஆய்வில் எடுத்து எழுதியிருக்கிறேன். இதை பாருங்கள், மாணிக்க வாசக பெருமான் அந்த தலைமை வண்டினை அரசன் என்ற சொல்லுக்கு மாற்றாக கோ என்கின்ற அரசனை குறிக்கிற இன்னொரு சொல்லை கொடுத்து கோத்தும்பி என்று சொல்கிறார். மோனார்க்கும் கோத்தும்பியும் என்ன மாதிரியான ஒரு பேரின்பத்தை சிந்தித்து பார்க்கிற நமக்கு எவ்வளவு பேரின்பம், மங்கை ஒருத்தி தரும் சுகமும் எங்கள் மா தமிழுக்கு ஈடில்லைன்னு சொன்னார்னு சொன்னனே, இந்த பாவேந்தர் போல் இந்த தமிழ் வந்து எவ்வளவு இன்பமாக இருக்கிறது. நானார் என் உள்ளமார் ஞானங்கள் யார் என்னை யார் அறிவார், வானோர் பிரான் என்னை ஆண்டிலனில், அந்த 20 பாடல்களையும் சென்றூதாய் கோத்தும்பி, சென்றூதாய் கோத்தும்பி, கோ அரசன் தும்பு தும்பி கோத்தும்பி, அங்கு அதே தான். அந்த கோ என்பதற்கு மோனோ, அரசன் என்பதற்கு ஆர்ச், மோனார்ச் என்று சொன்னது. இந்த திருவாசக பாடலை நாம் கேட்டு இந்த அரசன் என்ற சொல் எவ்வாறு வந்தது என்பதை நான் ஒரு நொடியில் சொல்கிறேன். உள் என்ற கூட்ட கருத்து வேறு, உள் உரு உறவு என்றானது கூட்ட கருத்திலே வலிமை கருத்து, உறவு என்ற சொல் அறவு என்றாகி பரவு பரசு போல், விரவு விரசு போல், அறவு அரசனானது, அரசு அரசனானது, அரசன் ராஜானான், ராஜ் ரெஜ் ஆனது, ரெஜிமெண்ட் ஆனது, ரீஜன் ஆனது, ரெஜினால் ஆனது, ஒரு ஹானரரி, ஒரு பவர், சூப்பர் கிங் என்பதுதான் ரெஜினால் என்பதனுடைய பொருள். இப்படியெல்லாம் அரையன் ராய் ராயல் என்றானது, அரவு ராவ் அரவு, இதெல்லாம் நரசிம்மராவ் இந்த ராவ்னுலாம் சொல்கிறோம்ல, இன்னைக்கு ராவ்னுலாம் பேர் வச்சுருக்கலாம், இதெல்லாம் இந்த இதிலிருந்து வந்தது தான். கடைசியில் இந்த மோனார்க்கினுடைய இந்த கோத்தும்பியினுடைய பாடலையும் கேட்டு எவ்வாறு தமிழ் அரசன் ராஜானது, ராஜாவானது, ராஷ்டவானது, ராஜ்பவனானது, அது அகர எகர திரிப்பிலே ரிஜ் ஆனது, ரெஜிமெண்ட் ஆனது, ரீஜன் ஆனது, ரிச் ஆனது, மோனார்க் ஆனது, ஆர்கிடெக்டில் எப்படி இருக்கிறது, ஆர்ச் பிஷப்பில் எப்படி இருக்கிறது, ஆர்கிடெக்டில் எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் சொல்லியிருக்கிறேன். இந்த அருமையான இசை வடிவத்தில் நம் கோத்தும்பியையும் கேட்டு இந்த உரையை நீங்கள் மனம் நிறைவாக மனதிலே இருத்தி கொண்டு தமிழின் பெருமை தொடர்ந்து சொல்வதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது கோத்தும்பி பாடல். நான் யாரின் உள்ளம் யார் ஞானங்கள் யார் என்னை யார் அறிவார், வானோர் பிரான் என்னை ஆண்டிலனேல் மதிமயங்கி, உணார் உடை தலையில் உண்பழி தேரம்பலவன், தேனார் கமலமே சென்று ஊதாய் கோத்தும்பி. நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம், மகிழ்ச்சி நண்பர்களே. வையகம் பார்த்த வயங்களின் கையகள கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே.